ஹலோ அல்ல எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் விஐபிகள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரெசிபி ஷேர் பண்ணுற அளவுக்கு பெரிய செஃப்லாம் இல்லைங்க. ஸோ நான் ட்ரை பண்ணுற ரெசிபிஸில் எது சூப்பராக வந்துச்சு, எது சொதப்பலாக வந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருந்த சன்னாவை வந்து உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ உப்பு அள்ளி கொட்டுறனே நினைக்காதீங்க, உப்பு எப்பயுமே எனக்கு போட தெரியாது. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி தான் உப்பு போட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து குக்கரை மூடி வச்சிடலாம். ஸோ விசில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 விசில் விட்டுருக்கேன். அப்போ தான் நல்லா எனக்கு வந்து வெந்து வந்துச்சு, ஓகேங்களா. அடுத்து வந்து தக்காளியை நான் சாப் இன்றைக்கி வந்து தக்காளியை வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெங்காயத்தை வந்து நான் வந்து சாப் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை. ஸோ அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து கிராம்பு, பட்டை. ஸோ இது எல்லாமே பேசிக்கான மசாலாஸ் தான். நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவோம், இது வந்து சீரகம். ஸோ ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறோம். ஸோ என்னமோ ரெசிபியை நானே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறேன், சாரி. அடுத்து வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசிபியில் நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை நான் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணதுனால நம்ம பானிபூரிக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த மசாலா டேஸ்ட்டில் எனக்கு தான் கிடச்சிச்சே தவிர சன்னா மசாலா டேஸ்ட் கிடைக்கல. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறது ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். கம்மிங் டு த பாயிண்ட், வெங்காயம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள். அடுத்து வந்து உப்பு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கரம் மசாலா, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மிளகாய் தூள், அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டில் செஞ்ச மிளகாய் தூள் தான். ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட் அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ வந்து நல்லா பச்சை பாசனம் போகிற அளவுக்கு வந்து அதை வந்து கொதிக்க விடணும். ஸோ அப்போ நம்ம கலக்கி வச்சோம் இல்லையா, கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, கொஞ்சம் தண்ணி அதையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி சுண்டல் வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பேஸ்ட் போடுறேன்னு யோசிக்காதீங்க, அது ஒன்றும் இல்லை. சென்னாவே வந்து கொஞ்சம் எடுத்து கிரைண்ட் பண்ணி நல்லா அரைச்சி வந்து போட்டிருக்கேன். இது எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்மளோட மசாலா நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வர்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ சென்னாவே இப்போ போட்டாச்சு. ஸோ இப்போ சென்னா போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா, நல்ல லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது 1/2 லெமன் இருக்கும். 1/2 லெமனை வந்து நீங்கள் என்ன பண்ண, நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது என்ன கொடுக்கும்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ரெசிபி நான் சொன்ன சொதப்பல்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் சூப்பராக பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, பை பை.